விரைவுச் செய்திகள். தமிழ்நாட்டில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொது கலந்தாய்வு வரும் 25ஆம் தேதி முதல் அக்டோபர் 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதுகுறித்து தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு வரும் 20ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. துணை கவுன்சிலிங் இணைய வழியில் அக்டோபர் மாதம் 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சான்றிதழ் சரிபார்ப்புக்கு பிறகு இம்மாதம் 16ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்படவுள்ளது. செஸ் போட்டிகளில் பல்வேறு மாற்றங்களை கொண்டுவர விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சர்வதேச செஸ் கூட்டமைப்பின் தலைவர் ஆர்கடி டுவார்கோவிச் தெரிவித்துள்ளார். மாமல்லபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் நடத்துவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றார். செஸ் விளையாட்டுப் போட்டிகள் பள்ளி கல்லூரிகளிலும் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கரும்பு உற்பத்தியினை அதிகரித்திட உரிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று சர்க்கரை ஆலை மேலாண்மை இயக்குநர்களை வேளாண் துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் சர்க்கரை துறை ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், சர்க்கரை ஆலைகளின் செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். மேலும் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய கரும்பு நிலுவைத் தொகையை விரைந்து வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் உறுதியளித்தார். மாணவர்களிடையே தமிழ் மொழி இலக்கிய திறனை மேம்படுத்தும் வகையில் இந்த ஆண்டு முதல் தமிழ் ஒலிம்பியாட் திறனறிவு தேர்வு நடத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திட்டங்களின் அடிப்படையில் நடத்தப்படும் இத்தேர்வுக்கு 11ஆம் வகுப்பு மாணவர்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 1500 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மாதம் 1500 ரூபாய் வழங்கப்படும். தமிழ் மொழி இலக்கிய திறனறிவு தேர்வு வரும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இத்தேர்வுக்கு இம்மாதம் 22ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 75ஆவது சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் நுழைவு வாயில் மற்றும் கட்டடங்கள் தேசிய கொடியின் வண்ணங்களில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இதேபோல திருச்சி மலைக்கோட்டை நுழைவு வாயிலும் மூவர்ண மின் விளக்குகளால் ஒளிர்கின்றன. மதுரை மாவட்டத்தில் மகளிர் சுயஉதவிக் குழுக்கள் மூலம் தயாரிக்கப்பட்ட தேசிய கொடியை ஊராட்சி மன்ற தலைவர்களிடம் ஆட்சியர் அனிஷ் சேகர் வழங்கினார். 75ஆவது சுதந்திர தின அமிர்த பெருவிழா கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் மதுரையில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இல்லந்தோறும் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றுமாறும் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 75ஆவது சுதந்திர அமிர்த பெருவிழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இல்லந்தோறும் தேசிய கொடி என்ற இயக்கத்தை வலியுறுத்தி அஞ்சல் துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறை தலைமை அஞ்சலகத்திலிருந்து தொடங்கிய பேரணியை அஞ்சலக கோட்ட கண்காணிப்பாளர் ரமணி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் அஞ்சலக ஊழியர்கள் தேசிய கொடியை ஏந்தியவாறு நகரின் முக்கிய வீதிகளில் பேரணியாக சென்றனர். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு 13,000 கனஅடியாக அதிகரித்ததை அடுத்து கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அமராவதி அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிப்பதால் திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்ட கரையோர மக்களுக்கு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.